வணக்கம் ஆதித்யம். நம்ம சேனலில் வந்து ஒரே பதிவில் 1000 மூலிகைகள் வந்து பதிவு போடணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் நம்ம கைக்கு கிடைக்கிற மூலிகைகள் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வரோம். நம்ம சேனலில் போடுற மூலிகைகள் வந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். நிறைய பேர் கமெண்டில் தான் கேட்குறாங்க, மூலிகை தேவைப்படுறவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், மூலிகையுடைய உண்மையான முகங்கள் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம அதை மாற்றிக்கலாம். நன்றி. இது வந்து செந்நாகலிங்கம். சாதா நாகலிங்கத்தில் வந்து இந்த மாதிரி சிவப்புகளில் கூடு வராது. இது வந்து செந்நாகலிங்கம். இது வந்து கருங்கொன்றை. இது வந்து அனந்தோன்றி. அனந்தோன்றி இது வந்து கிருஷ்ண கமலக்கொடி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாவில்வம். இது வந்து மயில்கால் நொச்சி, ரொம்ப அரிய வகை மூலிகை மயில்கால் நொச்சிங்க. இது வந்து முப்புற நீலி அப்படிம்பாங்க. இது ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம், பச்சை கற்பூரம். இது வந்து பன்னீர் இலை, முருகனுக்கு விசேஷமானது பன்னீர் இலை. இது வந்து பசு முன்னைங்க, பசு முன்னை. இது வந்து பயணி மரங்க. இது பொற்சிந்தில். இது வந்து ரெட்டை பரண்டை. நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கோம், ரெட்டை பரண்டை ரெண்டு பக்கம் இருக்கும். இது வந்து சிவப்பு கற்றாழை. இது வந்து சர்க்கரை வில்வம். இது வந்து சந்தன மரங்க. செம்மரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இது செம்மரம்ங்க. இது கற்பூர வில்வம். இது வந்து திருமூர்த்தி வில்வம். இது நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், திருமூர்த்தி வில்வம். இது வந்து கூந்தல் பனை. இது வந்து தேவதாருங்க. இது வந்து திருவோடு மரம். இது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், உருட்டு பரண்டை. இது வன்னி மரம். வில்வம், சாதா வில்வங்க. இது வந்து காசி வில்வம். இது வந்து
அமிர்த வில்வங்க. இது ஏக வில்வங்க. இது வந்து விராலி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது வந்து பேய் மிரட்டி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏலப்பிரண்டை. இது வந்து முக்கல்லிங்க, முக்கல்லி. இது வந்து பிரம்ம கமலம் இலங்க. இது வந்து என்னென்னு நீங்கள் அப்படியே வச்சினாலே அது செடியாக வளர்ந்துடும். இது ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரியாணி செடி. ரோஸ்மேரி, இது வந்து ஸ்ட்ராபெரி. இது தாங்க ஒரிஜினல் பேய் மிரட்டி. இது வந்து சக்கரைப்பூன்னு சொல்லுவாங்க, சக்கரைப்பூ. கருமுகைங்க. இது வந்து யானை மரம்னு சொல்லுவாங்க, யானை மரம்னு சொல்லுவாங்க. எலிபென்ட்ரி யானை மரம். இது வந்து கல்லாலம் மரம், கல்லாலம். இது வந்து தலை மகாவில்லும். நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம், தலை மகாவில்லும். இது வந்து செங்கொடி வேலி. இது வந்து நாகதாலி, ஒரிஜினல் நாகதாலிங்க. சப்பாத்தி களி நாகதாலி சொல்லுவாங்க, இது வந்து இதுதான் ஒரிஜினல் நாகதாலி. இது வந்து நாகவல்லி, பாம்புடைய நாக்கு மாதிரியே இருக்கும், இரட்டை நாக்கு மாதிரியே இருக்கும் நாகவல்லி. இது வந்து கற்பூர வில்வம் மரம், பெரிய மரம், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. கற்பூர வில்வம் மரங்க, சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், கற்பூர வில்வம் மரம். இது வந்து மயில் சங்கர் நாராயண சஞ்சீவி. இது வந்து கம்பி தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க, ராம நாக்குன்னு சொல்லுவாங்க, ராம நாக்குன்னு சொல்லுவாங்க கம்பி தாமரை. இது வெண்ணாவல். இது மலைதாங்கி, ஆண்மை பெருக்கக்கூடிய மலைதாங்கி. இது அறிவு மொழியதான். இது திருவோடு. இந்த காயை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னா திருவோடு கிடைக்கும். இது வந்து 60 பச்சை. இது வந்து வள்ளிக்கிழங்கு. இது வந்து மூக்கிரட்டைங்க. இது வந்து வெதப்பை. இது வந்து குண்டலப்பாறை. இது வந்து காட்டு துளசி, குறிஞ்சி. இது வந்து உயரக்கற்றாழை. இது வந்து பிரியாணி லீஃப், பிரியாணி இலை. பேரரத்தை, முல்லாநங்கை. இது வந்து நெற்பழம், எலுமிச்சைப்புல், கல்தாமரை பிளாக் வகையை சேர்ந்தது, கேசவர்த்தினி, கார்லிக் பூண்டு. மெக்சிகன் வல்லாரை.
இது வந்து மலை இயேசுபோகல் விளாமிச்சு வெள்ளை முஸ்லி கழுத்தாமரை சிவப்பு சேர்ந்தது சிவப்பு பொன்னாங்கனி தண்ணீர் மூங்கில் அந்தமானுச்சி கல்குறிஞ்சி தணுக்கு காட்டு மாங்கா ஸ்டார் ஆப்பிள் பச்சை கிழவை கருணுச்சி திகைப்பூண்டு மருத்துவத்தும் பயன்படுத்துவாங்க மாந்திரியத்தும் பயன்படுத்துவாங்க திகைப்பூண்டு மதிமைக்குன்னு சொல்லுவாங்க சித்திரத்தை குன்றிமணி சிவதை ஒரு வகை சேர்ந்தது சஞ்சீவி பேஷன் ஃப்ரூட் செம்பூலா நாகநந்தி பொன்னாங்கனி தூதுவளை வெள்ளை ஊதா யானை நெறிஞ்சில் தும்பை கருந்துளசி நீர் பிரம்மி நீர்முள்ளி நுணா நத்தேஸ்வரி கிருஷ்ணகிரந்தி மூக்கரட்டை மருதை மருதமரம் அருவாள் மணிப்பூண்டு அருகம்புல் ஆடத்தொடை ஆலம் ஆவாரம்பூ கருவுமத்தை நில ஊமத்தை ஊறிதல் தாமரை காணாவாளை கொட்டக்கரந்தை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி உதியன் உதியன் மரம் கடுக்கை மரம் கும்மட்டிக்கா நீர் பிரம்மி ஆடு தின்னா பாலை ஆதண்டை குட்டி விழா நெல்லி கற்பூரவள்ளி பேயத்தி மிளகாய் பூண்டு குளஞ்சி
சாயா விருட்சம், சங்கு நாராயண சஞ்சீவி, நாகதாளி, ஒரிஜினல் நாகதாளி, கல்பிரமி, குங்கும மரம், சிவப்பு வனப்பிரமி, திருவோடு மரம், ஏக வில்வம், மகாவில்வம், கடம்ப மரம், முப்பிரண்டை, ருத்ராஜம் மரம், இது எழுத்தாணி பூண்டு. இதனுடைய இலை சாறு கூட சமமாக நல்லெண்ணெய் கலந்து பதமாக காய்ச்சி உடம்பில் தடவை சொறி சிறங்கு இது குணமாகும். இது கீழாநெல்லி. இதனுடைய இலைய உப்பு சேர்த்து அரைச்சி தடவி குளிக்க சொறி சிறங்கு நமைச்சல் நீங்குங்க. கிரந்தி நாயகம், இதனுடைய இலையை அரைச்சி நகை சுற்றுக்கு பூச அது குணமாகும். இது வெட்டுக்காய பூண்டு, கிணற்று பாசான், இதனுடைய இலையை நீர் விடாது அரைச்சி வெட்டுக்காயம், சிராய்ப்பு ஆகியவற்றில் வந்து பற்று போட சீல் பிடிக்காமல் வந்து விரைப்பிலாங்குடி. இலையை வதக்கி பிழிந்த சாறு 10 மில்லி எடுத்து 10 மில்லி தாய்ப்பால் கூட காலை மாலை கொடுத்து வர குழந்தைகளுக்கு காணும் மாந்தம், இரத்த கிழிச்சல் இவை நீங்குங்க. இது கண்டங்கத்திரிங்க. இதனுடைய பழத்தை வந்து உலர்த்தி நெருப்பில் இட்டு வாயில் வந்து புகைப்பிடிக்க பல்வழி தீருங்க. கண்டங்கத்திரி சமூலத்தை குடிநீரிட்டு வந்து குடிக்க உடலில் நீரேற்றம், மூக்கில் நீர் பாய்தல், இறைப்பு இதெல்லாம் தீருங்க. இது எருக்கு. இதனுடைய இலையை வதக்கி கட்டிகளுக்கு கட்ட அது வந்து பழுத்து உடையும். இதனுடைய பூ 1 பங்கு, மிளகு 1 பங்கு, கிராம்பு 1/2 பங்கு சேர்த்து மிளகளை உருட்டி கொடுக்க கடின இறைப்பு வந்து உடனே தனியுங்க. இது குப்பைமேனி. இந்த குப்பைமேனி சம்மூல சூரணத்து கூட நெய் கலந்து காலை மாலை 40 நாட்கள் கொடுக்க பௌத்திர நோய் தீருங்க. இந்த இலை கூட சிறிது மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி பூசி சற்று நேரம் கழித்து குளிக்க தோல் நோய்கள் வந்து தீருங்க. இது கருவேப்பிலை. நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற கருவேப்பிலை தான். இந்த பொடி கூட சர்க்கரை கலந்து காலை மாலை 1 தேக்கரண்டி சாப்பிட்டு வர நீர்க்கோவை சூதக வாயு வந்து தீருங்க. வந்து பன்னீர் மரம். இந்த மரத்தினுடைய பூக்கள் வந்து மிகுந்த வாசனையுடையது. இதனுடைய பூ வந்து வெண்மை நிறத்தில் இருக்கும். சஞ்சீவில வந்து இது பேரிலை சங்க நாராயண சஞ்சீவி. இதனுடைய இலை அமைப்பு பாருங்க. இதுதாங்க வந்து ஒரிஜினல் சிரியானங்க. நாங்கள் நிறைய பேருக்கு வந்து நிலவேம்புக்கும் சிரியானங்கும் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இது வந்து நிலவேம்புங்க. பச்சை கற்பூர மரம். இந்த மரம் வந்து ஒரு அழிஞ்சிக்கிட்டு வருகிற ஒரு மரம் இனங்க. இந்த பச்சை கற்பூர மரத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இதுதான்